வீட்டு தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் ஆராய போகிற விஷயம் ரஷ்யாவினுடைய நடவடிக்கை. அது எந்த அளவுக்கு உலக நாடுகளுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி சுருக்கமாக ஆராயிறோம். அது ரஷ்யாவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஏற்கனவே ரஷ்யாவை பற்றி மிக நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இதெல்லாம் பழைய ரஷ்யாவுடைய வரலாறு. கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட ரஷ்யாவில் அந்த ரஷ்யாவில் ஏற்பட்ட கம்யூனிஸ்ட புரட்சியின் வாயிலாக அந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட வளர்ச்சி, அதுக்கப்புறம் ஏற்பட்ட வீழ்ச்சி, கம்யூனிசத்தினுடைய வீழ்ச்சி, கோர்பச்சேவு காலகட்டத்தில் நடந்த வீழ்ச்சி, இது சம்மந்தமெல்லாம் நம்ம நிறையா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கு அங்கே ஆளக்கூடிய புதின் அவர்களுடைய ஒரு நபர், அவர்களுடைய தலைமையில் இன்றைக்கி ரஷ்யா எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யா மீண்டும் ஒரு இருண்ட காலத்தை நோக்கி பின்னோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னா, தன் ஒருத்தனுடைய பதவி ஆசைக்காக அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை திருத்தினவர் தான் அந்த புடின். இருமுறைக்கு மேல் அங்கே பதவி வகிக்கக்கூடாதுங்கிற சட்டம் இருந்தப்போ எப்படி சைனாவில் ஜிங்பிங், அதாவது இப்போ இருக்கக்கூடிய சைனாவுடைய அதிபராக இருக்கக்கூடியவர், அதே போல் தனக்காக தன் அரசியல் சாசனத்தை மாற்றி வாழ்நாள் முழுவதும் சாகிற வரைக்கும் தானே தலைவராக இருந்து சாகணுங்கிற மாதிரியான சட்ட திருத்தங்களை முன்வைத்து அசுர பலத்தோடு இன்றைக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் ரஷ்யாவிலேயே அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கார் இந்த புடின். அதன் விளைவாக தன்னை எதிர்ப்பதற்கு ஆளே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் பல்வேறு விதமான அராஜக நடவடிக்கைகளை எடுக்கிறார். உள்நாட்டில் அவரை எதிர்த்து பேச முடியாது. அப்படி பேசக்கூடிய அரசியல் ரீதியான நபர்களையும் மற்ற இதர பத்திரிகை துறை சம்பந்தமானவர்களையும் அடக்கி ஒடுக்கிறதுக்காக இன்றைக்கி தன்னுடைய இராணுவத்தையே பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி புடின் வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் தான் கடந்த வருஷம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை டச் பண்ணி தான் போகணும். எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாவால்னியை விஷத்தை வச்சு கொள்றதுக்கு முயற்சி பண்ணி அவர் கிட்டத்தட்ட மரணத்துக்கே போயிட்டு வந்துட்டார். வெளிநாட்டில் போய் பிரான்ஸில் போய் சிகிச்சை எடுத்து ஓரளவுக்கு தேறி 6 மாதம் சிகிச்சைக்கு அப்புறம் திரும்பவும் ரஷ்யாவுக்குள் நுழைஞ்சப்போ அவருக்கு மக்கள் மத்தியில் வலுவான ஆதரவு இருக்குது. இவரை வெளியே விட்டால் இவருடைய பிரச்சாரம் எடுபட்டு நமக்கு எதிர்காலத்தில் பதவிக்கு பிரச்சனையை கொடுப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லாத ஒரு மோசடி கேஸில் 2.5 வருஷம் தன் ஒரு அதிபராக இருக்கக்கூடியவர் சொன்ன ஒரு நீதிபதி கீழ்மட்ட நீதிமன்றங்களில் கேட்பாங்க. இது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான், இதில் ரகசியம் ஒன்றும் கிடையாது. அந்த அடிப்படையில் இவரை ஒரு கேஸில் 2.5 வருஷம் தண்டனை கைதியாக்கி சிறையில் அடைச்சாச்சு. இன்றைக்கி அந்த சிறையில் அவருக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் கொடுக்கறதில்ல. ஏற்கனவே இந்த விஷத்தால் பாதிக்கப்பட்டவனுடைய பக்க விளைவாக அவருக்கு பல்வேறு இணை நோய்கள் இருக்குது. அந்த நோய்களுக்கு மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கல. தண்டனை கைதிகளுக்கு அது கொடுக்கணுங்கிறதோ சட்டம், எல்லா நாட்டிலையும் அது இருக்குது, சாதாரண நடைமுறை. ஆனால் இப்போது அவருக்கு எந்த விதமான சலுகையும் வழங்கலை. அவருடைய வழக்கறிஞர்கள் பார்க்க சம்மதிக்கிறதில்ல, அவருடைய மருத்துவர்கள் போய் பார்க்க சம்மதிக்கிறது. இது யாருன்னு தெரியணும். இது சாதாரண குடிமகன் இல்லை, ரஷ்யாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாளை ரஷ்யாவை ஆள்வதற்கு வாய்ப்புள்ளவர், மக்கள் மத்தியில் அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்குது, ஆதரவு இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் இப்படி செய்கிறார். இது மட்டும் இல்லை, ரஷ்யாவில் புதினுடைய அராஜகத்தினுடைய அடிப்படை இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கிறது. அந்த அடிப்படையில் அங்கே படைகளை கொண்டு நிறுத்தி, ஏன்னா இஸ்ரேல் வந்து ஒரு அமெரிக்க ஆதரவு நாடு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது, அது உண்மையும் கூட. அதை எதிர்க்க அமெரிக்காவை எதிர்ப்பதாக நினைத்து கொண்டு இஸ்ரேலுக்கு எதிரான போர் நீக்கங்களை இன்றைக்கி ரஷ்யா நடத்திக்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு உக்ரைன் நாட்டோடைய எல்லை பிரச்சனையில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இராணுவ வீரர்கள் அந்த எல்லையில் குமிச்சு வச்சுருக்கு. யார்? இந்த ரஷ்யா. பேசி தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை அடித்து தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ரஷ்யாவுடைய தலைமை வந்திருக்கு. அப்போ சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடிய வகையில், சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி ரஷ்யாவினுடைய போக்கு இருக்குது. கம்யூனிசத்தை விட்டு வெளியே வந்தாலும் இன்றைக்கு அங்கே ஒரு கொள்கையற்ற அரசு தான் நடைமுறையில் இருக்குது, ஆட்சி செய்யுது. புடினுக்கு எந்த விதமான அடிப்படை கொள்கையும் கிடையாது. ஒன்று கம்யூனிசத்தை ஏற்றுக்கணும், இல்லை முதலாளித்துவத்தை ஏற்றுக்கணும், ஏதாவது ஒரு இசை இருக்கணும்ல. அதாவது தான் தலைமை வகிக்கக்கூடிய நாட்டினுடைய செயல் திட்டம் இன்னதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த வரையறையும் இல்லாத ஒரு அரசியல் செயல்பாடு அரசு அங்கே இயங்கிக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி
என்ன சொல்கிறது, செக் குடியரசனுடைய அந்த நாட்டினுடைய தூதரர்கள் தூதரக அதிகாரிகள் 20 பேரை வலுக்கட்டாயமாக அந்த நாடு வெளியேற்றியிருக்கு. இதெல்லாம் எதை நோக்கிய பயணமாக இருக்குன்னா, அந்த பிராந்தியத்தில் அதாவது ஐரோப்பிய ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய அரசியல் ஸ்திரத்தன்மையை பாதிக்கும், சமாதான வாழ்வை மக்களுடைய சமாதான வாழ்வை கெடுக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளை தான் இன்றைக்கி ரஷ்யா எடுத்துக்கிட்டு இருக்கு. இது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஷ்யாவை இன்றைக்கி ஆளக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய, இப்போ புதின் ரஷ்ய அதிபர், ஆனால் அங்கே வேறு யாரையாவது யாருக்காவது தெரியுமா? ஆனால் அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய பைடனை தெரியும், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும், வெளியுறவுத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியும். அப்போ இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் பூடகமான அரசியலை செய்யக்கூடிய புட்டின் தன்னுடைய ஒற்றை ஒருவருடைய பதவி வெறிக்காக, ஆசைக்காக சாகும் வரை அந்த பதவியில் தொங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக பல்வேறு தவறான நடவடிக்கைகளை எடுத்து தனக்கான ஆதரவு தளத்தை பெருக்கிக் கொள்வதற்காக சுற்றுப்புற நாடுகளை ஆக்கிரமிக்க, இப்போ ரஷ்யாவிலிருந்து சிதறிப்போன உக்ரைன் போன்ற நாடுகள், மற்ற இதர கஜகஸ்தான் போன்ற நாடுகளுக்கு கூட எல்லாம் இந்த ரஷ்யாவுக்கு எல்லை பிரச்சனை இருக்குது. இதை எந்த பிரச்சனையும் தீர்க்கலை. புதின் அதிபராக வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஆனதுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனைகளில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படலை. அப்போ அது வந்து இப்போ ரஷ்யாவுக்கு நீண்டகால பிரச்சனையை கொடுக்கும். எப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான எல்லை பிரச்சனை நீண்டகாலமாக இருக்கோ, அது போன்றது ஒரு பிரச்சனையை ரஷ்யாவுக்கு கொடுக்கும். அதனால் ரஷ்ய மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், சமாதான வாழ்வு சீரழிக்கப்படும். ஆனால் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய, அரசுக்கு தலைமை வகிக்கக்கூடியவர்கள் தன் நாட்டு மக்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தான் பாடுபடணும், செயல்படணும். அதுதான் அரசு நிர்வாகத்தினுடைய அல்ல அரசியல்வாதிகளுடைய தலையாய கடமை. அதையெல்லாம் விட்டு கடந்து பதவிக்காக மட்டுமே இல்லாத பிரச்சனைகளை உருவாக்கி, சிரியாவோட ரெண்டு வசம், இப்போ சிரியா கூட இப்போ பிரச்சனை இருக்குது. எப்படின்னா, சிரியாவோட உள்நாட்டு பிரச்சனையில் அங்கே இருக்கக்கூடிய புரட்சிகர படைக்கு அமெரிக்கா ஆதரவு கொடுக்குது, அவர்களுக்கு ஆயுதங்களையும் இன்ன பிற வசதிகளையும் செய்து கொடுக்குது. அங்கே ஜனநாயக ரீதியிலாக போராடக்கூடிய மக்களை ஒடுக்குகிறது அங்கே இருக்கக்கூடிய அரசு, ஆசாத்தினுடைய அரசு அப்படின்னு. அப்போ இவர் என்ன செய்கிறான், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புதினுடைய அரசு உடனே ஆளும் அரசுக்கு ஆதரவாக படையை இறக்குது. அப்போ எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்கேயெல்லாம் போய் சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக அங்கே போய் சச்சரவுகளை ஏற்படுத்தி, அந்த சச்சரவின் மூலமாக உலகில் நாங்கள் பெரிய ஆள், நாங்கள் ஒரு வல்லரசு, ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கக்கூடிய வல்லரசு, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, உலக நாடுகளில் எந்த நாட்டில் பிரச்சனை வந்தாலும் அங்கே ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேருக்கு நேராக நின்று மோதக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அது காலங்காலமாக இருக்குது, அது இன்றைக்கி அதிகரித்து வருது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய பைடன் நாவல்னிக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிக்கு எதிராக, நீதி மறுப்புக்கு எதிராக பல்வேறு பொருளாதார தடைகளை, குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு இந்த தடைகளை அமெரிக்க அதிபர் அறிவிச்சிருக்காரல்ல, பைடன் உள்துறை செயலாளர், வெளியுறவுத்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை செயலாளர், பாதுகாப்புத்துறை அமைச்சர், இப்படி ஒரு 10 பேருக்கு நாட்டுக்கு எதிராக பொருளாதார தடை போட்டு கேள்வி போட்டிருக்கோம். ஆனால் நபர்களுக்கு எதிரான பொருளாதார தடையை இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யாவினுடைய இருக்க உயர்ந்த அதிகாரிகளுக்கு விதிச்சிருக்கு. அப்போ இந்த அளவுக்கு நிலைமை சீரழிவதற்கு, மோசமாவதற்கு காரணம் என்னென்னா, முற்போக்கு சிந்தனை இல்லாத பிற்போக்குத்தனமான அரசியல் நிலைப்பாடு, தான் ஒருவனுடைய பதவி ஆசைக்காக எல்லாவற்றையும் சீரழிக்கக்கூடிய நடவடிக்கையின் வாயிலாக இந்த புடின் இன்றைக்கு ரஷ்யாவை உலக சமூகத்தின் முன்பு அவமானப்பட்டு அதாவது ஒரு மாதிரி கேலி சித்திரமாக நிறுத்தி இருக்கிறார். யார், இந்த புட்டின். இவருடைய பாதையை மாற்றிக்கொள்ளலைனா எதிர்காலத்தில் இவருடைய அரசியல் செல்வாக்கு மிகவும் சீரழிந்து சின்னாவிண்டமாகி, எப்படி கோர்பச்சேவ் என்ற ஒரு நபர் ஒரே நாளில் தூக்கி எறியப்பட்டாரோ, அதே நிலைமை மீண்டும் ரஷ்யாவில் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான அடியைத்தான் இன்றைக்கு உலக நாடுகள் ரஷ்யாவினுடைய பிரச்சனையில் எடுத்து வைத்திருக்கிறது.